தமிழகத்தில் யார் ஆம்பளை அப்படின்னு ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கு நீ ஆம்பளையா டேய் நீ ஆம்பளையா இல்லை நீ ஆம்பளையா இல்லை நீ தான் ஆம்பளையா என்று மாற்றி மாற்றி ஆம்பளையா என்பதை ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் ஆண்மை என்பது ஒரு மிகப்பெரிய வலிமையான ஆயுதமாக ஆண்களை பார்த்துட்ருக்கிறாங்க என்கிற ஒரு பார்வையும் இதன் மூலமாக வெளிப்பட்டிருக்கு பெண்கள் என்றாலே பண்பாட் குறியீட்டை சுமந்து திரிகிறவர்களாக ஆண்கள் வலிமையான ஒரு விஷயத்தை மனதிலே வைத்திருப்பவர்களாக நீ ஆம்பளையா நீ எல்லாம் பொம்பளையா என்று கேட்கிற அந்த வார்த்தைகளின் உடைய வழிபாடு அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணினாலே ஒழுக்கம் சார்ந்தவளாக பண்பாட்டு குறியீடாக பார்ப்பதும் ஆண்களை வலிமையானவன் சமூகத்திற்கானவன் என்று பார்ப்பதுமான பார்வை இதனுடைய வெளிப்பாடு சரி நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் ஏன் இவ்வளவு கோபம் என்று பார்த்தால் ஆடிட்டர் குருமூர்த்தி யார் அந்த ஆடிட்டர் குருமூர்த்தினா மத்தியில் இருக்கிற மந்திரிகளோடு நெருக்கமான தொடர்புடையவரும் மந்திரிகளோடு மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் போன்ற அடிப்படைவாத அமைப்புகளோடு தொடர்புடையவரும் தமிழகத்தில் வாய திறந்தாலே அதிமுகவை அசிங்கசிங்கமாக கழுவி ஊற்றுறவரும் தான் இந்த குருமூர்த்தி நாம் என்ன நினைக்கிறோன்னா அதிமுகவை கையில் வைத்துக்கொண்டு உள்ளே நுழைவதற்கு காவிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம நம்புகிறோம் ஆனால் அதே வேளையில் அதிமுகவை அழித்து விட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று காவிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் முதல்ல அதிமுகவில் இருக்கிற மூல காது வழியாக வழியில் அது பெருங்கூட்டத்துக்கு நம்ம திரும்ப சொல்லி நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதில் அவர் மேடையில் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சு நீங்களாம் ஆம்பளையா போயா போய் அம்மா சமாதி முன்னாடி உட்காரு ஏதாவது பிறக்கும் இது ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன் ஒரு பார்ப்பனிய திமிரும் அதிமுகவை இழிவு செய்கிற சூத்திரனை இழிவு செய்கிற ஒரு அதிகாரப்போக்கும் அந்த தொனியும் அந்த பேச்சில் இருக்கு நான் பார்ப்பனே நான் தான் அந்த சூத்திர பயலுக்கு பூரா அரசியல் கற்றுக் கொடுக்குறேன் இவன் பூரா மண் மண்டையன் இவனுக்கெல்லாம் மண்டையிலேயே மண் தான் இருக்கு அறிவே கிடையாது மூளையே கிடையாது இவனுக்கு பிற என்கிட்ட தான் வந்து நிற்பா எப்படி ஜோக்கிட்ட முன்னாடி வந்து நின்னாங்களோ ஜெயலலிதாவே ஜோ சோக்கிட்ட வந்து நின்னாங்களோ அதுபோல இந்த பயலுக்கு அப்புறம் இப்போ என்கிட்ட தான் வந்து ஐடியாவுக்கு நிற்கிறானுங்க இதுதான் அந்த பேச்சினுடைய அந்த தோரணையினுடைய வெளிப்பாடு அப்போ இந்த சூத்திர உண்டங்களுக்கெல்லாம் நான் தான் அரசியல் சொல்லித்தாரே என்பதை பார்ப்பன திமிரோடு குருமூர்த்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் இதில் இதுகளுக்காவது கோவம் வருதா எனக்கு தெரிஞ்ச வழக்கம் போல் ஜெயக்குமார் தான் நீ ஆம்பளை ஐயா அப்படின்னு குருமூர்த்தியை பற்றி கேட்குறான் எவன் ஆம்பளையா இருக்க மாட்டானோ எவன் ஆம்பளைத்தனம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் எங்களை பார்த்து ஆம்பளையான்னு கேட்பான் நான் உங்களை கேட்குறியா நீ ஆம்பளையா என்று போனார் மற்ற யாருமே குறைந்தபட்சம் அரசியலாக இதை கேள்வியே கேட்கல அப்போ ஏதோ ஒன்று குருமூர்த்தி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் போலவும் குருமூர்த்தி தான் அதிமுகவினுடைய வழிகாட்டியை போலவும் பிஜேபியினுடைய புரோக்கராகவும் குருமூர்த்தி செயல்பட்டுக்கிட்டு அந்த பேச்சில் ஊடகங்கள் கவனிக்காத இன்னொரு முக்கியமான குறிப்பு இருக்கிறது என்ன குறிப்பு தெரியுமா அந்த பேச்சில் அவர் சொல்கிறாரு அது துக்ளக்களுடைய விழாவில் திருச்சியில் பேசின பேச்சு அந்த பேச்சில் இன்னொரு முக்கியமான இடத்த சொல்கிறாரு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க மத்தியில் இருக்கவங்கெலாம் உங்களுக்கு நண்பர்கள் தானே அவங்ககிட்ட சொல்லி ஆட்சியை களைச்சி விட்டுறலாம்ல அப்போ இவர் சொல்கிறாரு நம்மளால் அதெல்லாம் முடியுமா நம்ம பேச்சு கேட்பாங்களா நாம் அதிகார வர்க்கத்தோடு ஒதுங்கி தான் நிற்கணும் நாம் சொல்ல முடியாதுல்ல அதெல்லாம் என்று ஒரு பகுமானம் வேற இதை அதிமுகவுக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் உங்களை ஏங்க இப்படி ஓபிஎஸை கேள்வி கேட்டீங்க ஓபிஎஸ் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டபோது ட்விட்டரில் உடனே போயிடறா நான் ஓபிஎஸ் மட்டும் சொல்லலை அதிமுகவில் இருக்கிற அத்தனை பயில்களையும் சொன்னேன் அப்படின்னு போட்டார் இப்ப குறைந்தபட்சமாக ஒரு எதிர்ப்பை அதிமுக பதிவு செய்திருக்க வேண்டும் ஒரு கட்சியில் இருக்கிற முதல்வரை துணை முதல்வரை அந்த கட்சியினுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை அவமானப்படுத்தி ஒரு கேவலமான ஜந்துவை போல விமர்சனம் செய்திருக்கிற ஒரு ஆசிரியை நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது இதுவே சுந்தராவலி அரசியலை விமர்சனம் பண்ணாலே உங்களுக்கு சுருன்னு கோபம் வரும் ஆனால் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற ஒருத்தராக நீங்க இருக்கீங்க ஸோ உடனடியாக அதிமுகவை ஒழித்தளிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இருக்கிற குருமூர்த்தி போன்ற காவிகளை அதிமுக அடையாளம் கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னா பொன்னார் அவர்களும் எப்ப பார்த்தாலும் வெற்றிடம் இருக்கிறது வெற்றிடம் இருக்கிறது அதிமுகவில் வெற்றிடம் இருக்கிறது ஏன் பொறி உருண்ட பொன்னாருக்கு திமுக தானே எதிரி அதிமுக கூட்டணி தானே ஏன் வெற்றிடம் இருக்கிறது அதிமுக சொல்லிட்டே இருக்காரு ஏன் எச் ராஜா அதிமுக வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு ஏன் குருமூர்த்தியை ஆட்சியை கலைக்கணும்னு மற்றவங்க போய் கேட்குறாங்க அப்படி என்றால் நிறுத்தி அதனுடைய பின்வாசல் வழியாக வருவதற்கு பதிலாக அழித்தொழித்து விட்டு அந்த இடத்தை நாங்கள் வந்து நிறு நிறுத்துவோம் என்கிற ஒரு திட்டமிடலோடு இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அதிமுக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே மண்ணு மாதிரி ரோசமே இல்லாத ஜடங்களாக இருப்பதை விட நீங்களாம் ஆட்சியிலே இல்லாம வீட்டுக்கு போறது எவ்வளவோ நியாயம் என்று சொல்லுவேன் தொடர்ந்து முன்னாடி ஒரு ஆபாசமான வார்த்தையை போன கூட்டத்தில் கேட்டாரு இன்னொன்று இந்த இந்த கூட்டத்துலையும் ஏராளமான ஆபாசமான கேவலமான வார்த்தைகளால் திட்டிருக்கிறாரு அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா அதிமுக இன்னும் இது போன்ற பிஜேபியில் ஆடிக்கொண்டிருக்கிற பலரையும் வாய் திறந்து ஒழுங்காக இருங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் குறைந்தபட்சம் அவர்களால் வாய் திறந்து சொல்ல முடியலன்னா என்ன அர்த்தம்னா மேலிடத்திற்கு கையை கட்டி கொண்டு சேவகம் செய்கிற எடுபடிகளாக அதிமுகவினர் இருக்கிறார்கள் நீங்கள் ஆம்பளையாடா நான் எனக்கு அந்த வார்த்தை அது இருக்க அரசியல் விவாதத்துக்குரியது ஆனால் பொதுத்தளத்தில் நீ ஆம்பளையாடான்னு கேட்டால் சாமானியனுக்கும் கோபம் வரும் அப்படி என்றால் உங்களுக்கு ரோசமே வரலன்னா பிழைப்பதற்காக கை கட்டி நிற்கிற கூலிகளாக உங்களை மக்கள் பார்ப்பார்கள் அவர்கள் அப்படித்தான் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்கள் இயக்கத்தை குறைந்தபட்சம் நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களாவது அதற்கான வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் தான் இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் ரொம்ப கேவலமாக தமிழ்நாடே இன்றைக்கு காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வீர ஆவாசத்தின் மேலே என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன்